பட்ஜெட்டில் அறிவிக்கப்பட்ட கட்டமைப்பு திட்டங்களை நிறைவேற்றுவதில் ஏற்பட்டுள்ள முன்னேற்றங்கள் குறித்து நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் காணொலி மூலம் ஆலோசனை நடத்தினார். பல்வேறு அமைச்சகங்களின் உயர் அதிகாரிகள் இந்த கூட்டத்தில் கலந்து கொண்டனர். நடப்பாண்டு பட்ஜெட்டில் நிதியமைச்சர் அறிவித்த திட்டங்களை நடைமுறைப்படுத்துவதில் முதலீட்டு செலவின திட்டங்கள் மற்றும் மாநிலங்களில் இந்த திட்டங்களில் செயல்பாடுகள், கட்டமைப்பு முதலீடுகளை விரைவுபடுத்துதல் போன்ற விஷயங்கள் குறித்து இந்த கூட்டத்தில் விவாதிக்கப்பட்டது. பல்வேறு அமைச்சகங்களின் பங்களிப்பு குறித்தும் கொரோனா தொற்றுக்கு பிந்தைய பொருளாதார நிலைமையை மேம்படுத்துவது குறித்தும் விரிவாக ஆலோசிக்கப்பட்டது. திட்டமிடப்பட்ட இலக்கை விட அதிக அளவு கட்டமைப்பு திட்டங்களை மேற்கொள்ள வேண்டும் என்று நிதியமைச்சர் அப்போது அறிவுறுத்தினார். நடப்பாண்டில் சுமார் 5,54,000 கோடி ரூபாய் கட்டமைப்பு திட்டங்களுக்காக ஒதுக்கீடு செய்யப்பட்டிருப்பதையும் அவர் சுட்டிக்காட்டினார். பொதுத்துறை நிறுவனங்களின் முதலீட்டு செலவினம் அதிகரிக்கப்பட்டிருப்பதையும் நிதியமைச்சர் சுட்டிக்காட்டினார். மத்திய அரசின் செலவினம் மட்டுமல்லாது மாநிலங்களில் நிலுவையில் உள்ள கட்டமைப்பு திட்டங்களை சம்பந்தப்பட்ட மாநில அரசுகள் மேற்கொள்ள வேண்டும் என்றும் இந்த கூட்டத்தில் அறிவுறுத்தப்பட்டது. மிக முக்கியமாக கட்டமைப்பு திட்டங்களை அதிக செலவில் விரைந்து மேற்கொள்ள வேண்டியதன் அவசியம் குறித்து பல்வேறு துறைகளின் செயலாளர்களுக்கு நிதியமைச்சர் அறிவுரை வழங்கினாா்.